வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ் சிபிஎஸ்சி கிளாஸ் 11th சாப்டர் 2ல இருக்கிற பார்ட் 5 வீடியோ. இதுல மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ் அண்ட் டைம் இந்த டாபிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு டைரக்டாவே கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ல நம்ம லென்த் எப்படி மெஷர் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்துருப்போம். அப்புறம் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்றது, லாங் டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்றது, அதுக்கான மெத்தட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்திலாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டியான மாஸ் அப்போ மாஸ் அப்படிங்கிறத எப்படி மெஷர் பண்றது, ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் அப்படிங்கிறத எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ மாஸ் இஸ் த பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். ஓகே, நம்மளை சுற்றி உள்ள எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே, மேட்டர்னா ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்குமே நம்ம என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப சின்ன பார்ட்டிக்கல்லேருந்து ரொம்ப மிகப்பெரிய ஆப்ஜெக்ட் வரணும் என்ன இருக்குது, மாஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக இருக்கும் சரியா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் லொக்கேஷன். ஸோ இந்த மாஸ் ஒரு மேட்ரோட மாஸ் அப்படிங்கிறது அது இருக்கக்கூடிய லொக்கேஷனில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரையோ ப்ரெஷரையோ அது வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்தாலும் அதோட டெம்பரேச்சர், அந்த இடத்தோட டெம்பரேச்சர் மாறும்போது மாஸ் மாறும் அப்படின்னு கிடையாது. ஓகேவா, டெம்பரேச்சர் அதிகமானால் மாஸ் அதிகமாகும், டெம்பரேச்சர் கம்மியானால் மாஸ் கம்மியாகும், இப்படி எல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எதையுமே அதை டிபெண்ட் பண்ணி இருக்காது. எதெல்லாம் டெம்பரேச்சர், ப்ரெஷர், அதோட லொக்கேஷன் இதெல்லாம் பற்றி டிபெண்ட் பண்ணி அது இருக்காது. ஓகேவா, ஸோ அப்போ மாஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் டிபெண்ட் பண்ணாது. ஓகே, அப்போ மாஸோட எஸ்ஐ யூனிட் நம்ம இது எல்லாமே மாஸ் அப்படிங்கிறது பேசிக் குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. டிரைவ்டு யூனிட், பேசிக் யூனிட்ஸ்னு பார்த்துருக்கோம். அதில் மாஸ் அப்படிங்கிறது பேசிக் யூனிட், அதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா கிலோகிராம், கேஜி அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணணும். ஓகேவா, ஸோ கிலோகிராம் ஆன் அட்டாமிக் மாஸ் ஸ்கேல் யூனிட், அதாவது மாஸோட அட்டாமிக் ஸ்கேல் யூனிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்யூ. அப்போ சின்ன சின்ன ஆட்டமாக பிரித்து நம்ம அதை மெஷர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் அட்டாமிக் மாஸ் யூனிட். அப்போ அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிறது ஏஎம்யூ. அப்புறம் கேஜி எப்படி போடுறோமோ அந்த மாதிரி ஏஎம்யூன்னு போடுவோம், அது பேர் அட்டாமிக் மாஸ் யூனிட், அதோட சுருக்கம் தான் ஏஎம்யூ அப்படிங்கிறது. இது வந்து கெமிஸ்ட்ரியில் அதிகமாக நம்ம வந்து இந்த வேர்டிங்கை யூஸ் பண்ணுவோம். ஒன் ஏஎம்யூ அதாவது ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிக்கல் மாலிகூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அதிகம் இல்லையா, அதனால் அது அந்த இந்த அட்டாமிக் மாஸ் ஸ்கேலில் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா விசிபிளாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கெலாம் கேஜி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். 2 kg ரைஸ், 3 kg டொமேட்டோ அப்படிலாம் யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து கேஜி தான் யூஸ் பண்ணுவோம். 1 AMU, அப்போ 1 AMUனா என்ன, அட்டாமிக் மாஸ் யூனிட், ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னா எவ்வளோ அளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் 12 அப்படிங்கிற ஒரு ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, கார்பனோட 12 ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, கார்பன் 12 அதுலேருந்து 12th ஒரு பங்கு. ஓகே, ஸோ அந்த 12 ஆட்டமில் ஒரு மடங்கு, அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஎம்யூ அப்படிங்கிறது. 1 AMU ஈக்குவல் டு 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் கார்பன் 12. ஓகேவா, கார்பன் 12 மாஸில் 12th ஒரு பங்கு தான் அந்த 1 AMU அளவு அப்படிங்கிறது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் காமன்லி விசிபிள் ஆப்ஜெக்ட். மாஸை வந்து டைரெக்டாகவே நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர் பை காமன் பேலன்ஸ். ஸோ காமனாக யூஸ் பண்ணுற பேலன்ஸ், நம்ம வெஜிடபிள் ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தராசுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு பேலன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் டிஜிட்டலில் அந்த பேலன்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க, இது வந்து காமன் பேலன்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ஆப்ஜெக்ட், ரொம்ப ஹெவியான ஆப்ஜெக்டாக இருந்தால் கிராவிடேஷ்னல் மெத்தட், ஏன்னா அதில் அதிகமாக கிராவிடேஷனும் ஆட் ஆகும், அதனால் கிராவிடேஷனை யூஸ் பண்ணி கிராவிடேஷனல் மெத்தட் படி அதை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸ்ட்ரீம்லி லைட் ஆப்ஜெக்ட், லைட் ஆப்ஜெக்ட்டுக்குலாம் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ரொம்ப சின்ன சின்ன லைட்டான ஆப்ஜெக்ட்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படிங்கிற மெத்தடை பயன்படுத்துகிறோம். எப்படி லென்த்துக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணமோ அதே மாதிரி ஹெவி ஆப்ஜெக்ட்டுக்கு, ஸ்மால் ஆப்ஜெக்ட்டுக்கு, இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் வச்சுருக்கோம் மாஸை மெஷர் பண்ணுறதுக்கு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து மாஸ் பற்றி நம்ம படித்த விஷயங்கள். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸோட ரேஞ்ச். ஓகே, ஸோ மாஸில் ஸ்மால் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும், அதிகமான ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும், வேரியேஷன் ஃப்ரம் எனி எலக்ட்ரான் மாஸ் ஆஃப் த ஆர்டர் 10^-30 kg.
ஓகே. அப்ப ரொம்ப ரொம்ப கம்மியான மாஸ் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படினா இந்த மாஸ் பொறுத்தவரை 10 பவர் மைனஸ் 30. ஓகே, 10 பவர் மைனஸ் 30 kg. இது எதோட மாஸா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம்ல சுத்தி வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா எலக்ட்ரான், அதோடைய மாஸ் சோ இதுதான் ஆட்டம் அப்படினு கேட்டிங்கனா அதுல எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்ல சுத்தி வருது பாருங்க அந்த எலக்ட்ரானோட மாஸ் இதுதான் வந்து 10 பவர் மைனஸ் 30 kg. கம்மியான மாஸோட அளவு டு த ஹியூஜ் மாஸ் ஆஃப் அபவுட் 10 பவர் 55 kg. ஸோ அதிகமான மாஸோட அளவு ரேஞ்ச் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 10 பவர் 55 kg வரலும் இருக்கும். இது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் அஸ்ட்ரோனாமிக்கல் ஆப்ஜெக்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் பிளானட்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதோட மாஸ் அந்த அளவாக இருக்கும். அதில் அதிகமான அளவு பார்த்தீங்கன்னா 10 பவர் 55 kg இருக்கும் அதிகமான மாஸோட அளவு. ஸோ இதுதான் வந்து மாஸோட ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் டைம். டைமை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருக்குமே காமனாக தெரியும், சாதாரணமாக கிளாக் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ கையிலேயே வந்து வாட்ச் கட்டிட்டோம் இல்லையா, அதுதான் வந்து அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் டைமை மெஷர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டைமை எவ்வளோ பேசிக்லேருந்து நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தாத்தா பாட்டிங்கெல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களாம் சூரியன் உதிக்கிற அந்த டைரக்ஷனை வச்சே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் சொல்லுவாங்க. அவங்க நிழல் வந்து எப்படி படுதோ அதை பொறுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, வாட்சே பார்க்காம அவங்க வந்து டைம் சொல்லுவாங்க. இப்போ வந்து மணி வந்து சாயந்தரம் 3:30 இருக்கும், நிழல் இந்த பக்கம் வருது அப்போ வந்து 4:30 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஈஸியாக சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு உருவாக்குனது அப்படின்னா என்னதுன்னு சன்டயல் அப்படிங்கிற ஒரு கிளாக்கு. இது வந்து சன்டயல் அப்படிங்கிற கிளாக். இது எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு இது வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதோட லைட்டு வந்து சன், அதாவது இந்த கிளாக்கை வந்து சன்னுக்கு முன்னாடி வச்சுட்டு அது எந்த டைரக்ஷனில் அந்த ஆப்ஜெக்டோட நிழல் வந்து விழுதோ, இதில் நோட் பண்ணிருக்க எந்த டைமில் அந்த ஆப்ஜெக்டோட நிழல் வந்து எந்தெந்த இடத்துல விழுது அப்படிங்கிறத பொறுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமை மெஷர் பண்ணுவாங்க. சுற்றி வரும்போது நிழல் விழுது பாருங்கள், அதை பொறுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஷேடோவை பொறுத்து டைமை மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாண்டு கிளாக். ஸோ சாண்டு கிளாக் வந்து 1 hour அது வந்து அதோடய சாண்ட் வந்து ஒரு டைரக்ஷன்லேருந்து இன்னொரு டைரக்ஷனுக்கு வர மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ அதை பொறுத்து வந்து என்ன பண்ணுறாங்க டைம் மெஷர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கலீலியோ கண்டுபிடிச்சிருப்பாங்க சிம்பிள் பெண்டுலம். ஸோ அதுலேருந்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்டுலம் கிளாக். ஸோ இதோட பெண்டுலத்தோட மோஷனை பொறுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமை நம்ம மெஷர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ நம்ம இன்னும் அட்வான்ஸாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவார்ட்ஸ் கிளாக். குவார்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த கிறிஸ்டல், குவார்ட்ஸ் கிறிஸ்டல் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளாக்குக்குள்ளே எவ்வளோ டைம் வைப்ரேஷன் ஆகுது. ஓகே, அந்த வைப்ரேஷனை பொறுத்து ஒவ்வொரு வைப்ரேஷனும் செகண்ட்ஸ் அப்படின்னு மாற்றி வைப்ரேஷனை பொறுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குவார்ட்ஸ் கிளாக் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நார்மலாக எல்லாருமே இப்போ வந்து குவார்ட்ஸ் கிளாக் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அட்டாமிக் கிளாக் அப்படின்னு ஒன்று நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அட்டாமிக் கிளாக். ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக கரெக்டாக மெஷர் பண்ணக்கூடிய ஒரு அட்டாமிக் கிளாக். இதை தான் நம்ம வந்து இப்போ நிறைய வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அட்டாமிக் கிளாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டு மெஷர் எனி, இதுக்கு முன்னாடி வந்து இந்த டைமை பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவோம். டு மெஷர் எனி டைம் இன்டர்வல் வி நீட் அ கிளாக். நம்ம வந்து ஒரு டைம் இன்டர்வலை மெஷர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து கிளாக் அப்படிங்கிற ஒன்று அவசியம். ஓகே, வைப்ரேஷன் ஆஃப் த பேலன்ஸ் வீல் ரெகுலேட் ஆன் ஆர்டினரி ரிஸ்ட் வாட்ச். நம்ம கையில் கட்டுறோம் பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் வாட்ச், இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வீல் இல்லையா, ஸோ இந்த ரெண்டு வீல் இருக்கும். ஸோ அது வந்து ஒவ்வொரு தடவையும் வைப்ரேட் ஆகி சுற்றி வரதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் வாட்சில் டைம் மாறுது. ஓகே, அது வைப்ரேஷனை பொறுத்து டைம் மாறுற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஸோ அது வந்து வீல் வந்து ரெகுலேட் பண்ணுது அது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வைப்ரேஷன் ஆஃப் த ஸ்மால் குவார்ட்ஸ் கிறிஸ்டல், அதாவது கிறிஸ்டல் வாட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவார்ட்ஸ் வாட்சில் என்ன பண்ணுறோன்னா சின்ன கிறிஸ்டல் வச்சு, குவார்ட்ஸ் கிறிஸ்டல் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அதோட வைப்ரேஷனை பொறுத்து அதை வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ ரெகுலேட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் ஆஃப் சிசிஎம் ஆட்டம். இப்போ தான் அட்டாமிக் கிளாக் அப்படிங்கிற ஒன்று வருது. அட்டாமிக் கிளாக்குங்கிறது என்ன, எதை யூஸ் பண்ணுறோம், சிசிஎம் ஆட்டமோட வைப்ரேஷனை. ஸோ சிசிஎம் ஆட்டம் வந்து லைட்ரேஸ் வந்து ரேடியேஷன் இருக்கும், அது வந்து சிசிஎம் ஆட்டம் ரேடியேஷன் நடக்கும். ஸோ அந்த ரேடியேஷன் நடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய வைப்ரேஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசிஎம் அட்டாமிக் கிளாக் அப்படிங்கிற ஒன்று நம்ம வந்து உருவாக்கணும்.
அதுதான் வந்து இருக்கிறதுலே இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸாக ரொம்ப மைன்யூட்டாக நம்ம வந்து டைமை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இது இருக்குது. ஓகே, ஸோ இது எப்படி என்ன எப்படி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசிஎம் கிளாக், சம்டைம் கால்ட் அட்டாமிக் கிளாக். சிசிஎம் கிளாக் வந்து நம்ம அட்டாமிக் கிளாக்னு சொல்கிறோம். யூஸ்டு இன் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு நம்ம வந்து அட்டாமிக் கிளாக்கை தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த சிசிஎம் அட்டாமிக் கிளாக் எ செகண்ட் இஸ் டேக்கன் ஆஸ் த டைம் நீடட் ஃபார் திஸ் மச். ஓகே, ஸோ அப்போ ஒரு செகண்டுக்கு அது இவ்வளோ டைம் வைப்ரேட் ஆகுது. ஓகேவா, வைப்ரேஷன் ஆஃப் த சிசிஎம் 133 ஆட்டம். ஓகே, ஸோ அப்போ சிசிஎம் 133 ஆட்டம் எடுத்துக்கிறோம். அந்த ஆட்டம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டுக்கு இவ்வளோ டைம் வைப்ரேட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிசிஎம் ஆட்டமோட வைப்ரேஷனை வச்சு நம்மளால் மைன்யூட்டாக வந்து டைமை வந்து கால்குலேட் பண்ண முடியுது. ஸோ இந்த சிசிஎம் அட்டாமிக் கிளாக் இஸ் யூஸ்டு அட் த நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபரட்டரி. நம்ம வந்து எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபரட்டரியில் இந்த சிசிஎம் அட்டாமிக் கிளாக்கை வச்சு நம்ம வந்து மேனேஜ் பண்ணி அதிலிருந்து நம்ம டைம் வந்து மெஷர் பண்ணிகிட்ருக்கோம். டு மெயின்டைன் த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியனோட ஸ்டாண்டர்ட் டைமை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அது அவ்வளோ அக்யூரேசின்னு சொன்ன இல்லையா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே லாஸ் ஆர் கெயின் நோ மோர் தென் 32 மைக்ரோ செகண்ட் இன் ஒன் இயர். அப்போ நம்ம மற்ற கிளாக்லாம் யூஸ் பண்ணுற பார்த்தீங்க, குவார்ட்ஸ் வாட்ச், பெண்டுலம் கிளாக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு செகண்ட்ஸில் வந்து வேரியேஷன் இருக்கும். ஓகே, ஸோ அந்த வேரியேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட் அளவு, டூ செகண்ட்ஸ் அளவு கூட நமக்கு வந்து வேரியேஷன் டிஃப்ரென்ஸ் காட்டும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 32 மைக்ரோ செகண்ட், ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு. ஓகேவா, மைக்ரோ அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு, இந்த வேரியேஷன் தான் அதில் ஏற்படும். அப்போ ஒரு செகண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் இயருக்கே அது 1 32 மைக்ரோ செகண்ட் அளவு அதில் கம்மியாக காட்டலாம், இல்லை 32 மைக்ரோ செகண்ட் அளவு ஜாஸ்தியாக காட்டலாம். அப்போ இவ்வளோ தான் வேரியேஷன் அதில் இருக்கும். ஒரு செகண்டில் ஒன் இயர்க்கே இவ்வளோ வேரியேஷன் இருக்கும். ஓகே, அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிசிஎம் அட்டாமிக் கிளாக் வந்து யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ இதுதான் வந்து நம்ம டைமுக்கும் மாதத்துக்கும் பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாம். ஓகே, மாதம் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன இந்த வீடியோவை பற்றி ஒரு சின்ன சம்மரி பார்த்துருவோம். மாஸ், டைம் அப்படிங்கிற ரெண்டையுமே நம்ம மெஷர் பண்ணுறோம். எப்படி லென்த்தை மெஷர் பண்ணுறோமோ அந்த மாதிரி இப்போ மாதம் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசிபிளாக இருக்கக்கூடிய நம்ம மாதம் மெஷர் பண்ணுறதுக்கு சாதாரண பேலன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஹெவியான அப்படின்னா கிராவிடேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இல்லை ரொம்ப லைட்டானது அப்படின்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ மாஸை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மெஷர்மெண்ட்லாம் நம்ம வந்து யூஸ் பயன்படுத்துகிறோம். ஓகேவா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸில் வந்து ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான ரேஞ்ச் அப்படிங்கிறது எலக்ட்ரானோட அளவு இருக்கும், அது 10^-30 கேஜி அளவு இருக்கும். அதே பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமான அளவு அப்படிங்கும் போது அது வந்து வந்து அஸ்ட்ரோனாமிக்கல் ஆப்ஜெக்ட்லாம் அதில் தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 10^55 கேஜி அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்மளுக்கு அதிகமான அளவு இருக்கும். ஓகே, மாசோட எஸ்ஐ யூனிட் அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா, கேஜி அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ரொம்ப மைன்யூட் பார்ட்டிக்கலாக மெஷர் பண்ணுறதுக்கு அட்டாமிக் யூனிட் அப்படிங்கிறத ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ AMU அப்படின்னு மெஷர் பண்ணுவோம். ஸோ அந்த கார்பன் 12 ஆட்டமோட 12th ஒரு மடங்கு தான் அந்த ஒரு AMU-ஓட அளவாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லென்த்தை பற்றி, சாரி டைமை பற்றி பார்த்தோம். டைம் வந்து பேசிக்காக நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து பழங்கால முறையிலேருந்து என்னென்ன டைம் கிளாக்லாம் நம்ம வந்து எவ்வளோ அட்வான்ஸாக கொண்டுட்டு வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக அட்வான்ஸாக யூஸ் பண்ணுறது வந்து அட்டாமிக் கிளாக் அப்படிங்கிறது. அப்போ அட்டாமிக் கிளாக்கில் எந்த ஆட்டம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசிஎம் 133 ஆட்டமாக யூஸ் பண்ணுறோம். ஏன் அந்த ஆட்டம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப வந்து ஒரு செகண்டுக்கு வைப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான வைப்ரேஷனாக இருக்குது. ஸோ அப்போ அதோடைய வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் தான் அதில் ஏற்படுது ஒன் இயருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சிசிஎம் ஆட்டமாக யூஸ் பண்ணுறோம். அது வந்து நம்ம நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபரட்டரியில் வந்து நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த சிசிஎம் ஆட்டம் வச்சு தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நம்ம மாஸ், டைம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.